இடம்பொருள் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நடிகர்களோட மார்க்கெட்டும் அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை வச்சு தான் நடிகர்களுக்கு வந்து சேலரி அலாட் பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம ஹீரோயின்ஸ்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கிறதுனால ஹீரோயின்ஸுக்கு வந்து சேலரி கம்மியாக தான் தராங்க. நடிகர்களோட கால் ஷீட்டை வச்சு தான் வந்து அவங்களோட சேலரியை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கையில் இளைய தளபதி விஜய் 118 கோடி அப்ராக்சிமேட்டாக வந்து சேலரியாக வாங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும். நம்ம அல்டிமேட் அஜித்குமார் வந்து 105 கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் தான். ஒவ்வொரு சேலரியும் ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதுபோல் கமலஹாசன் வந்து 25 to 30 கோடி வந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி வந்து 8.5 கோடி வந்து அப்ராக்சிமேட்டாக வாங்கிட்டு இருக்காரு. நம்ம தனுஷ் 7 to 8 கோடி வந்து வாங்கிட்டு இருக்காரு. நம்ம சூர்யா வந்து 20 to 25 கோடி வந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுற சிவகார்த்திகேயன் வந்து 8 கோடி வந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களோட சம்பளம் வந்து நிர்ணயமாக இவ்வளோ அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு கால்ஷீட்டையும் ஒவ்வொரு கால்ஷீட்டையும் பொறுத்து தான் இருக்குது அவங்களோட சம்பளமும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சிக்க இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.